மாணவர்கள் தொடர்ந்து நன்றாக படிக்க லட்சியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். கடுமையான முயற்சியாலும் பயிற்சியாலும் ஞானத்தை பெற வேண்டும். எல்லாரும் உங்க ஸ்லேட்டை எடுத்துக்கங்க. இங்க பாருங்க, இப்ப பிரின்சிபல் சார் கூட இன்ஸ்பெக்டர் சாரும் வர்றாரு. அவங்க வந்ததும் எல்லாரும் எழுந்து நின்னு வணக்கம் சொல்லணும். சரியா? சரி ஆசிரியையா. சார் வாங்க. வணக்கம் ஆசிரியையா. உட்காருங்க உட்காருங்க. பசங்களா, இவர் அரசு அதிகாரி. இவர் உங்க அறிவுத்திறனை சோதிக்க வந்திருக்கார். பசங்க எப்படி படிக்கிறாங்க, ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்துறாங்கன்னு எல்லாரையும் சோதனை பண்றதுக்காக வந்திருக்காரு. இப்ப இவர் உங்ககிட்ட கேள்விகள் கேட்பாரு. கேளுங்க ஐயா. சரி பசங்களை சொல்லுங்க, வாஸ்கோ டி காமா யாரு? நீ நீ சொல்லு எந்திரி. ஐயா அது டெல்லி ஓட ராஜா தான். தப்பான பதில். உக்காரு. வேற யாராவது சொல்றீங்களா? அட யாராவது சொல்லுங்க. சரியா சொல்லல, நம்ம நல்லா அடி வாங்க போறோம். ஐயா இது எங்களுக்கு சொல்லி தரல. இத நமக்கு சொல்லி தந்தாங்க. சொல்லி தரலையா? இந்நேரம் இந்த பாடம் நடத்து முடிச்சிருக்கணுமே. ஆமாங்க ஐயா, இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த பாடமே சொல்லி கொடுக்கல. ஏன்பா ஏன்பா இப்படி சொல்றீங்க? இப்படி தான் பசங்களுக்கு கத்து கொடுக்கறீங்களா? இந்த பாடம் எடுக்கிற ஆசிரியர் யாரு? ஐயா நான் தான். ஆனா ஐயா ஐயா எங்களுக்கு கத்து கொடுத்தாரு, ஆனா இங்க யாருக்கும் சரியா ஞாபகம் இல்ல. இவன் போய் சொல்றான் ஐயா, போய் சொல்றான் ஐயா. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. பீம் சொல்றது சரிதான், ஆசிரியர் எங்களுக்கு சொல்லி தந்தாரு, ஆனா இங்க யாருக்கும் ஞாபகம் இல்ல. ஏம்பா உன் பேர் என்ன? பீமராவ். ரொம்ப தைரியமா உண்மையே சொன்னே. என் கூட வா. இப்போ உங்களை சும்மா விட்டுட்டு போறேன், அப்புறமா வந்து உங்களை நல்லா கவனிக்கிறேன். சரியா போச்சு, இன்னைக்கு நல்லா அடி வாங்க போறோம். எல்லாம் அந்த பீமாளுதான், எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். ஆமா, அவன் சொல்லாம இருந்தா ஆசிரியர் சொல்லி தரலன்னு மாட்டி விட்டுருக்கலாம். எல்லா பழியும் அவர் மேல விழுந்திருக்கோம். ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறான், அவனுக்கு நம்ம பாடம் புகட்டியே ஆகணும். ஆமா. நாம ஒன்னு பண்ணலாம், பீமோட எல்லா புத்தகத்தையும் கிழிச்சிடலாம். இது தப்பு. நீ வாய மூடிட்டு உட்காரு, இல்லனா உன் புத்தகத்தையும் கிழிச்சிருவோம். வாய மூடிட்டு உட்காரணும். வாழ்க்கையில என்னைக்குமே உண்மையை பேசு. பொய் அன்னைக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனா இறுதியில வாய்மை தான் வில்லு. நீ உண்மையை பேசினதுக்கான பரிசு இது. உண்மை நேர்மன் ரொம்ப பேசினால இதுதான் உண்மை பேசினதுக்கான பரிசு. அ
அண்ணே நம்ம புத்தகத்தை எல்லாம் யார் கிழிச்சு போட்டது? எங்க புத்தகத்தை எல்லாம் நீங்க தானே கிழிச்சிங்க? நான் கேக்குறேன்ல, நீங்க தானே எங்க புத்தகத்தை கிழிச்சிங்க? ஆமா கிழிச்சோம். என்ன அடிச்சிருவியா? நீ மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? சரி நாங்க பயந்துட்டோம். ஐயோ ஐயோ. ஐயோ என்ன பண்ற ஆனந்தராவ்? ஐயா அவங்க எங்க புத்தகத்தை எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க. நான் அவங்களை விட மாட்டேன். நீ என்ன செய்யறன்னு தெரியதா? நீ இப்படி செஞ்சா உன்னையும் பீமாராவையும் ஸ்கூல விட்டு மட்டும் இல்ல ஊரே விட்டு வெளிய அனுப்பிடுவாங்க. அண்ணா ஐயா அவங்க நாங்க என்ன பண்ணோம்? ஏன் எங்க புத்தகத்தை எல்லாத்தையும் கிழிச்சாங்க? உனக்கு என்ன வேணும்? உங்க ரெண்டு பேருடைய படிப்பும் தடைபடணுமா? அத கீழ போடு. பீம் என்ன மன்னிச்சிடு. என்னால அவங்கள தடுக்க முடியல. அவங்க உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஐயா எல்லாரும் சேர்ந்து என் புத்தகத்தை எல்லாம் கிழிச்சிட்டாங்க. பீம் பொறுமையா இருக்க கத்துக்கோ. கோபத்தோட ஆயுள் ரொம்ப ரொம்ப குறைவு. பசங்க இப்படி பண்ணது ரொம்ப தப்புதான். அத சட்டப்படிதான் தண்டிக்கணும். விடு பீம், புது புத்தகம் வாங்கிக்கலாம். நீ அப்பா கிட்ட சொல்லு, அவர் உனக்காக புது புத்தகங்கள்லாம் வாங்கி தருவாரு. வாழ்நாள் முழுக்க உங்களை நான் சுபேதாரரை தான் பார்த்திருக்கேன். இப்போ ஒரு கூலிக்காரரை என்னால பார்க்க முடியாது. நாம இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேலை வேணும்னாலும் பார்க்கணும். இல்ல ஐயா, நான் அப்பா கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட இப்ப பணம் இல்ல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டனா சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அருமை பீம், எல்லா பசங்களும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னோட நேர்மைய பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறேன். கண்ணா எப்பவும் இதே மாதிரி நேர்மையா இரு. வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு போவ. பீம் நீ கவலைப்படாத, கிழிஞ்சத எல்லாத்தையும் நம்ம பச போட்டு ஒட்டிக்கலாம். இல்லனே, நம்ம வீட்ல போய் பச போட்டு ஒட்டினா அம்மா அப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே காத்துருங்க. நான் வீட்டுக்கு போய் கோந்தி ரெடி பண்ணிட்டு வரேன். ஆமா பீம், இதுக்கு மேல அழாத. உன் புத்தகங்களை ஒட்ட வச்சுக்கலாம். உனக்கு உதவதான் இவனும் சேர்ந்திருக்கான்ல. நான் இப்பவே பிரின்சிபால் கிட்ட போய் அந்த பசங்களை பத்தி புகார் சொல்றேன். சரியா? சரி ஐயா. தலைமை ஆசிரியர் ஐயா, இன்னைக்கு வகுப்புல பசங்க எல்லாம் சேர்ந்து பீமாராவ் புத்தகங்களை கிழிச்சிட்டாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே அந்த பீமராவனாலதான்
அரசு அதிகாரிகிட்டேருந்து நாம தப்புனோம். ஆனா பசங்க அவனை பாடாப்படுத்திட்டாங்க. அவங்க எல்லாரும் பண்ணது தப்பு. நீங்க அவங்களை கூப்பிட்டு தண்டிங்க. ஏன்னா ஸ்கூல்ல சட்டம் ஒழுங்கு காப்பாத்துறது நம்ம கடமை. நீங்க அந்த பசங்களுக்காக ரொம்ப பேசுறதா உங்களுக்கு தெரியலையா? நீங்க பேசுற விதமே மாறிடுச்சு. ஏன்னா நான் ஒரு ஆசிரியர். பீமராவ் சிறந்த மாணவன். யாரா இருந்தாலும் அவனுக்காக இப்படிதான் பேசுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப பேசுறீங்களோனு எனக்கு தோணுது. பீமராவ் ரொம்ப நல்ல பையங்கறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நாம அவன் ஒருத்தனுக்காக மட்டும் எல்லா பசங்களுக்கும் தண்டனை கொடுக்க முடியாதுல்ல? அப்படின்னு அவங்க பீமராவை இப்படிதான் தண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? என்ன பீமராவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்படி இப்படிதான் நடக்கும் கண்டுக்காதீங்க. நம்ம ஸ்கூல்ல இன்னும் எவ்வளவோ பசங்க இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் கவனிங்க. நம்ம ஸ்கூல்ல பீமராவ் மட்டும்தான் படிக்கிறானா? கிளம்புங்க. நீங்க மூணு பேரும் இங்கே இருங்க, நான் போய் கோந்தி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வாங்க, நம்ம அங்க போய் உட்காரலாம். அண்ணி, நீங்க சந்தையில இருந்து கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் எண்ணெயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன். பசங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாங்க. நீ தனியா போயிடுவியாமா? தனியா எங்க? அதான் மஞ்சுளா இருக்கலே, நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போயிடுவோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சரி, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சுரேந்திரன் ஒருவேளை நம்மள முட்டாள் ஆக்குறானோ? இல்ல, அவன் நல்ல பையன், அவன் கண்டிப்பா வந்துருவான். பாருங்க, வந்துட்டான். இந்தாங்க பாச. எதுக்கு கோந்து தயாரிக்கிறேன்னு அம்மா கேட்டாங்க. நான் அம்மா கிட்ட பட்டம் செய்யறேன்னு சொல்லிட்டேன். நீ வராத. ஒருவேளை நீ எங்க கூட இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா அவங்க உன்னையோ ஏதாவது செஞ்சிருவாங்க. நீ விட்டு, நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. என்ன வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நான் உனக்கு உதவி பண்ணதான் போறேன். இன்னைக்கு பொழுது இப்படியே போயிடும் போல இருக்கே. யாராவது வந்தா திருடி பொழைச்சிக்க வேண்டியதான். யாரோ வராங்க, நீங்க தயாரா இருங்க. இவங்க ராம்ஜி விட்ட ஆளுங்க. இவங்களை வழிய மறிச்சு திருடி ஆகணும்னா இவங்களை தொட்டாகணும். ஆனா இவங்களை தொட்டா நாம தீட்டாயிடுவோம். அது இன்னும் பெரிய பாவம். இது ஆள் இல்லாத இடம். யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்க்கலன்னா எப்படி பாவமாகும்? என் கூட வாங்க. அம்மா, ஏன் இந்த மண்ணெண்ணெய் எல்லா கடையிலும் கிடைக்க மாட்டேங்குது? இதுக்காக எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு? அந்த கடையிலையும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. ஏன்னா இந்த மண்ணெண்ணெய் வெளிநாட்டுல இருந்து வருது. இந்த எண்ணெயை எல்லா கடையிலையும் விற்க முடியாது. ஏன்னா கம்பெனி அரசாங்கம் இதை நேரடியா விற்குது. வா வா, சீக்கிரம் வா. ஏ நில்லு, எங்க போறீங்க? இருக்கிற நகை பணத்தை எல்லாம் ஒழுங்காயிடு. என்கிட்ட காசு எல்லாம் இல்ல. இருக்கிற நகையெல்லாம் நாங்க வித்துட்டோம். உன் உயிரை எடுத்துருவேன். நான் தான் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்றல்ல. மத்தாம எல்லாம் தேடு. என்கிட்ட காசு எல்லாம் இல்ல, எதுவுமே இல்ல. மிச்சம் இருந்த கொஞ்சம் காசுல மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏய் 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 ஏய
உடலே போயிடு. மன்னனை கொடுக்க முடியாதுன்னு சொன்னல, அப்புறம் என் பீமா எப்படி படிப்பான்? என் பீமா அடுத்த வீட்டு வெளிச்சத்துல படிக்க போனா விளக்கு கூட அணைச்சிடுறாங்க. மன்னனைய திருடணும்னு நினைச்சா நான் உன் உயிரை எடுத்துருவேன். ஓடு இங்க இருந்து. ஐயோ என்ன என்ன எடுத்துட்டு ஓடுறாங்க! நில்லுங்க நில்லுங்க! ஓடாதீங்க, என்னைய கொடுங்க, என்னைய கொடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு மன்னனைய கொடுங்க. என் பீமா எப்படி படிப்பான்? என் பையன் எப்படி படிப்பான்? என்னைய கொடுத்துடுங்க. எல்லாரும் போய் வேலைய பாருங்க. அவ ஒண்ணும் சாகல. இங்க பாரு, நீ வீட்டுக்கு போ. உடம்புல பலம் இல்லனா எதுக்காக நீ வேலைக்கு வரேன்னு தெரியல. இல்ல இல்ல முதலாளி, நான் வேலை செய்யற முதலாளி. ஒருவேளை காசு இல்லாம வீட்டுக்கு போனா பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி சாப்பிடுவாங்க? உன்ன மாதிரி பலவீனமான தொழிலாளிகளை வச்சு எப்படி வேலை பாக்குறது? நீ இப்படியே கீழே விழுந்துகிட்டு இருப்ப. இவனுக்கெல்லாம் வேலையை விட்டுட்டு உன்னை வந்து தூக்கி விட்டுட்டு இருப்பானுங்க. அப்புறம் வேலை எப்படியா நடக்கும்? இல்ல இல்ல, இனிமே அப்படி நடக்காது. நாளைக்கு நான் என் பையனையும் கூட கூட்டிட்டு வரேன். நாங்க சேர்ந்து வேலை பாக்குறோம். நீங்க ஒரு ஆள் சம்பளம் கொடுங்க போதும். வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. சரி, இன்னைக்கு சம்பளத்தை நான் புடிச்சுக்குவேன். நீ சரியா வேலை பார்க்கல முதலாளி. இவருக்கும் சேர்த்து நான் வேலை பார்க்கறேன். இவருக்கு முழு சம்பளத்தையும் கொடுத்துருங்க முதலாளி. நீ என்ன இவன் சொந்தக்காரனா? சொந்தம்லாம் எதுவும் இல்ல, ஆனா ஏழ்மங்கிற உறவு இருக்கு. சரி, முதல்ல உன் பங்கு வேலையை முடி, அதுக்கப்புறம் இவன் பங்கு வேலையும் சேர்த்து பாரு. வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும். போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. சீக்கிரமா போங்க, வேலையை பாருங்க. போங்கயா, சீக்கிரமா போங்க. அம்மாடி அம்மாடி, துல்சா அம்மா இன்னும் வரலையாம்மா? இது வரைக்கும் வரல அத்த. என்ன ஆச்சு? எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே, எங்க போயிருக்கான்னு தெரியல. சரி பரவாயில்ல, வந்துகிட்டே இருப்பா. அம்மாடி என்ன என்னம்மா, என்ன ஆச்சு? மண்ணெண்ண டப்பா எங்க? பறிச்சுக்கிட்டாங்க ஆண்டி. பறிச்சுட்டாங்களா? யாரு பறிச்சது? தெரியாது அண்ணி. மூணு பேரு முகத்தை மறைச்சுக்கிட்டு மன்னனைய பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அண்ணி. ஏற்கனவே பண பிரச்சனையில இருக்கும். பசங்க எல்லாம் இனிமே எப்படி படிப்பாங்க? சாதாரணமா நம்ம நிழலை பார்த்து கூட ஒதுங்குறவங்க, இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல மட்டும் நம்ம கையில் இருக்கிற பொருளையே பறிச்சிடுறாங்களா? இங்க அன்பு நேர்மை எதுக்கும் இடம் இல்ல. வாழா போன உலகம். என்னால மண்ணெண்ணைய காப்பாத்த முடியல. பசங்க எப்படி படிப்பாங்க? நீ இன்னும் தாமதமா போனா கடையில மண்ணெண்ணையும் தீந்து போயிடும். நான் உங்ககிட்ட பணம் கொடுக்கறேன், மண்ணெண்ணை வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு? வேற பாத்திரத்துல வாங்கிக்கலாம். ராத்திரிக்குள்ள மண்ணெண்ணை வரலன்னா என் குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல பூஜை இருக்கு, எல்லாரும் வராங்க. நீங்களும் கண்டிப்பா வரணும்.
அம்மா. நீங்களும் அப்பாவும் என் படிப்புக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எல்லா அம்மா அப்பாவும் கஷ்டப்படுவாங்க. இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுற அளவுக்கு எந்த அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறதில்லை.